புண்டரீகன் வந்து கபிஞ்சலன்ட்ட தன்னுடைய அவஸ்தையை சொல்லிட்டு இருக்கான். அதுல சொல்லி முடிக்கிறச்சே பச்சின் தெய்வமே அங்காணி உத்பத்தியத இவ ஹிருதயம் ப்ளுஷ்யத இவ திருஷ்டிஹி ஜ்வலதி இவ சரீரம் அத்ர எது பிராப்த காலம் தத் கரோது பவான் இத்யபிதாய தூஷ்ணீம் அபவத். அப்போ சரீரமே அப்படியே எரியற மாதிரி எனக்கு இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த சமயத்துல என்ன பண்ணணுமோ நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். ஏன்னா சிந்தனையே ஓடல அப்படின்னு புண்டரீகனுடைய இது சொல்லி முடிச்ச உடனே இப்போ கபிஞ்சலன் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கிறத விட சொல்றதை விட ஹி ட்ரைட் டு சே மெனி திங்ஸ் பட் எதுவுமே காதுல விழல அப்படின்னுட்டு தான் இந்த நிலைமையை பத்தி என்னன்னுட்டு அனலைஸ் பண்ணி சொல்றார். ஏவ முக்தோபி एवं उक्तः अपि अहम् एनं प्राबोधयम् पुनः पुनः एवम् उक्तः अपि यदा अहम् शास्त्र एवम् இவ்வாறு கூறப்பட்டவனாக இருந்தபொழுதிலும் நான் இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல நீயே பண்ணுன்னு சொன்னாலும் எனக்கு வந்து நான் அவனை ஏனம் அதாவது புண்டரீகனை பிராபோதயம் புனப் புனகா மறுபடியும் மறுபடியும் பிராபோதயம் பிரகர்ஷேன அபோதயம் அவனுக்கு போதிச்சேன் விஷயத்தை கூறினேன். यदा शास्त्रे उपदेशविशदैः सनिदर्शनैः स इतिहासैः च वचोभिः स अनुनयम् स उपग्रहम् च अभिधीयमानः अपि न अकरोत् कर्णे तद् अहम् अचिन्तयम् तदा अहं चिन्तयम् यदा शास्त्र उपदेश विशदैहि अन्त शास्त्र उपदेश विशदैहि अभिधीयमानः अपि कर्णे न अकरोत् तदा अहम् अचिन्तयम्। சாஸ்திரத்திலிருந்து பலவிதமான உபதேசங்கள் சாஸ்திர உபதேசங்கள் வந்து கிளாரிட்டியோட சில எக்ஸாம்பிள்ஸை வச்சுண்டு ஒரு இதிகாச புராணங்கள் வாக்கியங்களை வச்சுண்டு நான் சொன்னா கூட அவன் காதுல வாங்கிக்கல, ஆகையினால நான் வந்து இதை பத்தி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வேர்ட் பை வேர்ட் பாருங்கோ, எதா எப்பொழுது சாஸ்திர यदा एपोल्दे शास्त्र उपदेश विशदैः शास्त्रंगलिल उपदेशिपदर्गलिल विशदैः नल्ल ओरु कुशलैः नल्ल अदिल तेर्ंदवर्गलिनाल விஷதன கிளியர்னு அர்த்தம். சனிதர்ஷனைः ச இங்க நிதர்ஷனைः சாஸ்திரோபதேசாஹ விஷதாஹ சாஸ்திரஸ்ய உபதேசாஹ விஷதாஹ சாஸ்திரத்தினுடைய உபதேசமானது ரொம்ப கிளியரா இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படி விஷதைஹின குஷலைஹி இல்ல இல்ல கிளியர் விஷதன நிர்மலம்னு அர்த்தம், நிர்மலமான சாஸ்திரோபதேசம். நிர்மல் நிர்மலைஹி ச நிர்தர்ஷனைஹி ச நிதர்ஷனைதி இதிஹாசைஹி வச்சோபி நிர்தர்ஷனம் வேற நிதர்ஷனம் வேற. நிதர்ஷனம்னா வந்து நிர்தர்ஷன் எக்ஸாம்பிள்ஸ். ட்ரை தி எக்ஸாம்பிள்ஸ் ச இதிஹாசைஹி இத்திஹாசங்களினாலும் ச வச்சோபிகி நல்ல வார்த்தைகளினாலும் மா அனுநயம் சானுனயம் சானுனயம் சோபக்ரஹம் ச சா அபிதீயமானஹ அது ரெண்டும் வந்து கிரியா விசேஷணம் இங்க. சோ இருங்க ஒரே நிமிஷம். சாஸ்திரோபதேச விஷதைஹி சாஸ்திரத்தினுடைய உபதேசங்களினால் நிர்மலமாக இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து வச்சோபிகிக்கு அட்ஜெக்டிவா போறது. ச நிதர்சனைஹி நிதர்சனைஹி சக வர்த்தந்தே இதி ச நிதர்சனைஹி வச்சோபிஹி. அடுத்தது ச இதிஹாசைஹி ச வச்சோபிஹி. எந்த வார்த்தைகளினால் அவனுக்கு போதம் பண்ணேன்னா அபிதீயமானஹா கூறப்பட்டேன் கூ சொன்னேன்னா சாஸ்திரோபதேசத்தினால கிளியரா இருக்கக்கூடியதும் உப உதாரணங்களுடன் கூடினதும் இதிகாச கதைகளுடன் கூடின வச்சோபிகி வார்த்தைகளினால் ச அனுநயம் அவனை அனுநயம்னா அவனை வந்து தேத்தறது அவனை வந்து வழுக்கி கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாந்தவனப்படுத்துற மாதிரி வார்த்தைகளாகவும் அண்ட் சோபக்கிரகம் ஒரு வலுக்கட்டாயமாகவும் அவனை வந்து சொன்னேன் அவன்கிட்ட.
ரைட், அபிதீயமானஹா அபி, நான் அப்படி அவ என்னால் கூறப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் அந்த புண்டரீகன் கர்ணே நான் அகரோத்து நான் சொன்ன எதையுமே அவன் வந்து காதுல போட்டுக்கல. ததா அப்பொழுது அகம் அச்சிந்தயம் நான் யோசித்தேன். என்ன அதிபூயம் இயம் கதக ந சக்கியத்தை நிர்வர்த்தயித்தும் இதானியம் நிரர்த்தகாக கலு உபதேசாக தத் பிராண பரிக்ஷண அபி தாவத் அஸ்ய யத்னம் ஆச்சராமி இதி குதமதேஹே முகுர் முகுரு முகுர் கிருதமதேஹே முகுர் முகுஹு முகுர் முகுஹு அன்யத் அந்யத் 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 நலின தல நலின தல சயனம் சயனம் உபகல்பயதஹ. மேல அது படிச்சுனோம் சரிங்க பாப்போமா? இல்ல மனசி சிந்தா வரைக்கும் படிச்சுனோம். ஓகே. முஹுர் முஹுஹு சந்தன சர்ச்சாம் ஆரச்சயதஹ முஹுர் முஹுஹு ச கேத பிரதிக்ரியாம் குருவதஹ கதலீதலேன அனாவரதம் வீஜயதஹ சமுத்ர பூன்மே சமுதபூத் சம் உதபூமே சம் உதபூத் சம் உதபூத் மே மனசி சிந்தா அஸ்தி கலு அசாத்தியம் நாம. அதுக்கப்புறம் இதோட இருக்கட்டும். ஸோ சானுநயம் சோபக்கிரகம் அபிதீயமானஹா, சானுநயம் அவனை வந்து ஒரு ஆசையோட அனுகூலமாக வார்த்தைகளுடன் அவன்கிட்ட கூறினேன். அது கூறியும் அவன் கேட்காததுனால நான் யோசிச்சேன். என்ன யோசிச்சா கபிஞ்சலன்னா, அதிபூமிம் அயம் கதகா ந சக்கியதே நிவர்த்தயிதும். இவன் வந்து அதிபூமிகி, ரொம்ப ஒரு எக்ஸசிவ் ஸ்டேட்டுக்கு அவன் போயிட்டான். ஏன்னா அதிபூமிங்கிறதே மன்மதனுடைய ஒரு லாஸ்ட் தசைக்கு அவன் போயாச்சு, ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் போயாச்சு. அதனால இன்னைக்கு வந்து வெறும் உபதேசத்தினால இவனை வந்து வழி திருப்ப முடியாதுன்னு தீர்மானம் பண்ணார். ஸோ கே கதகா நிவர்த்தயித்தும் ந சக்கியத்தைனா, உபதேச மாத்திரேனைவ நிவர்த்தயித்தும் ந சக்கியத்தை. இதானியம் நிரர்த்தகாக கலு உபதேசாக, உபதேசங்கள் எல்லாமே வந்து வேஸ்ட். தத் பிராண பரிரக்ஷணே அபி தாவது அஸ்ய யத்னம் ஆச்சராமி. இவன் எப்படி எவ்வாறு நான் வந்து செயல்பட்டா இவனுடைய பிராணனை ரட்சிக்கலாம், அந்த செயலை நான் இப்ப வந்து ஆச்சார செய்யணும். தத்து பிராண பரிரக்ஷணே அபி தத்துங்கிறச்சே அந்த இடத்துல தஸ்ய பிராண பரிரக்ஷணே புண்டரீகனுடைய பிராணனை ரட்சிக்கிறதற்காக ரட்சிப்பதில் நான் இப்பொழுது யத்னம் ஆச்சராமி. அந்த ஒரு காரியத்துல நான் இப்போ வந்து ஒரு எஃபர்ட் போட்டாகணும். இது கிருதமதேஹே அப்படின்னு நிச்சிதா சன்னு முகுர் முகுஹு மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு வந்து அந்த தாமரை இலையினால வீசரர் இவன் கபிஞ்சலன் வந்து தாமரை இலையினால அவனுக்கு வீசரான். ஸோ தட் அந்த கூல்னஸ் பாடிக்கு வந்து ஒரு கூல்னஸ் வருங்கிறதுக்காக இந்த அந்நியத் அந்நியத் வந்து சி முகுர் முகுஹு மறுபடியும் மறுபடியும் வேற வேற நளின தள சயனம் உபகல்பயதா. அந்த தாமரை இலையினால அவன் வந்து படுக்கையை பண்ணிட்டே இருந்தாராம் கபிஞ்சலன். எதுக்குன்னா ஒரு படுக்கையை பண்ண உடனே அது ரொம்ப வாடி போயிடுறது, அந்த சரீரத்தினுடைய தாகம் மன்மத்த தாபம் இருக்கே அதனால வந்து அது வாடி போயிடுறது. ஸோ ஹி ஹேட் டு கீப் ஆன் சேஞ்சிங் த பெட். அந்த நளினி தளத்தை இலை தானே, குளுமையான இலை அண்ட் சாஃப்ட் இலை வேற, அதனால சட்டுன்னு அது வாடி போயிடுறது. ஸோ அந்நியத்து அந்நியத்து வேறு வேறு நளின தள தாமரை இலையினுன்னால் ஆன சயனம் படுக்கையை உபகல்பயத்தக செய்து கொண்டிருக்கும் நான். அப்புறம் மூகுர் முகுஹு சந்தன சர்ச்சாம் ஆரச்சயதா, மறுபடியும் மறுபடியும் சந்தனத்தை வந்து சந்தன சர்ச்சான அந்த பூசுதல் சந்தனத்தை குழச்சி குழச்சி போட்டு இருந்தேன். முகுர் முகுஹு ஸ்வேத லேபனம், அப்புறம் முகுர் முகுஹு ஸ்வேத பிரதிக்ரியாம் குருவதா, அப்படியே அந்த வேர்வை வர்றத வந்து திருப்பியும் திருப்பியும் தொடச்சு விட்டுட்டே இருந்தேன் ஸ்வேத பிரதிக்ரியா. அதுக்கப்புறம் குருவதா கதலீதலேன அனவரதம் விஜயதா, நான் ஸ்டாப்பா வந்து ஒரு கதலீதலேன வாழை இலையினால் விஜயதா வீசிண்டே இருக்கக்கூடிய என்னுடைய மேக்கு எல்லாமே வந்து சிக்ஸ்த் கேஸ்ல போகிறது. அந்த சத்ருப்ரத்தியம் இது இருக்கு, ஷஷ்டி விபக்தி
எல்லாமே மே அப்படிங்கிற அந்த சஷ்டி விபக்தியில போய் அன்வைக்கிறது. அதுக்கு விசேஷணமா ஆறுது. ஓகேயா? சோ அப்படிப்பட்ட என்னுடைய மனசி மனதில் சிந்தா சமுதபூத் சமுதபூத்துங்கிறது சமுத்பவதி அதனுடைய லுங்லகார். என்னுடைய மனசுல இந்த மாதிரி ஒரு கவலை எழும்பியது. ஆமா, சிந்தா எழும்பியது. என்ன என்ன வந்து கவலை எழும்பியது? அஸ்தி கலு அசாத்தியம் நாவ நாம பகவத மனோபுவா. நாம என்ன வேர்டு? பமவதஹவா பகவதஹ பகவதஹவா. இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்னடா பமவதஹன்னு போட்டுருக்கீங்க? printing error. Na asti kalu asadhyam nama bhagavatah manobhavah kva ayam harinah iva vanavasa niratah. Kva ayam harinah iva vanavasa niratah swabhava mugdah janah kva cha vivida vilasa rasa rashihi gandah gandharva ராஜபுத்ரி மகாஸ்வேதா. இது விஷமாலங்காரம். இங்க இந்த ஒரு மானை போல காட்டிலேயே வசிக்கக்கூடிய இந்த ஒரு முக்த ஸ்வபாவம், அதாவது ஒரு ரொம்ப இன்னசென்ட் ஸ்வபாவத்தை உடைய இவன் எங்க அவ வந்து அப்படியே எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய கந்தர்வ ராஜகுமாரி எங்க? அந்த டிஃபரன்ஸை காமிக்கிறார் இங்க. குவா அயம் அயம் ஹரிணஹா இவ மானை போல் வனவாச நிறத்தகா காட்டில் வசிக்கக்கூடியதையே காட்டில் வசிப்பதையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வபாவ முக்தகா ஸ்வபாவமாகவே ஒரு சரள ஹிருதயம் படைத்த இந்த மனிதன் எங்கே? சரியா? குவ அயம் குவச்ச எங்கு மகாஸ்வேதா அவ யாரு? விவித விலாச ரச ராசிஹி பலவிதமான விலாச விளையாட்டுகள் அதனுடைய ராசி சமூகம். இந்த விலாச ரசங்கிறச்சு இந்த விப்ரமங்கள் என்னென்னலாம் விளையாட்டுகள் அனுபவங்கள் இருக்குமோ அதெல்லாத்தையும் ராஜபோகம் அனுபவிக்கக்கூடிய அந்த கந்தர்வ ராஜகுமாரி எங்க? இவ ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராதே. சர்வதா நஹி கிஞ்சித் அஸ்ய துர்கடம் துஷ்கரம் அநாயத்தம் அகர்த்தவ்யம் வா ஜகதி. சர்வதா எப்பொழுதும் சர்வதா எப்பொழுதுமே நஹி கிஞ்சித் அஸ்ய எப்பொழுதுமே அவனுடைய இந்த இந்த உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துர்கட்டம் அஸ்யங்கிறச்சு அந்த மனோபவத்தை சொல்றது மன்மதன் புண்டரீகன். அவன் தான் வந்து சேர்க்க முடியாத விஷயத்த அப்படி இது பண்ணுவான், சேர்க்க ட்ரை பண்ணுவான். மன்மதனுக்கு இந்த உலகத்துல வந்து சேர்க்க முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது இல்லையோ அவனுக்கு? அப்படி சொல்லிடுவாங்க. சர்வதா அஸ்ய துர்கடம் துஷ்கரம் அநாயத்தம் அகர்த்தவ்யம் வா ஜகதி சர்வதா நஹி ந கிஞ்சித் அஸ்தி. அதாவது இந்த உலகத்தில் மன்மதனால் மன்மதனுக்கு மன்மதனுக்கு துர்கட்டம் துர்கட்டம் நடக்கக்கூடாது, சேர்க்க முடியாதது. துர்கட்டம்னா சேர்க்க முடியாதது. ஓ, துர்கட்டம்னா சேர்க்க முடியாததா? சேர்க்க முடியாதது. துஷ்கரம் செய்ய முடியாதது. அநாயத்தம் வரவழைக்க முடியாதது. ஆயத்தம்னா சுவாயத்தம் பண்றதுன்னு, அதீனம் தனக்கு அதீனமாக எதுவும் இல்லை அப்படிங்கிற பாயிண்டே கிடையாது அவனுக்கு. அவன் எல்லாரையும் வசப்படுத்திடுறான் இல்லையா? ததாப்யேக இதுல சௌந்தர்யில வர மாதிரி தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாக வசந்த சாமந்தோ மலை மருது ஆயோதன ரதகா ததாபி ஏகா சர்வம் ஹிமகிரிசுதே காமபி கிருபாம் அபாங்காத்தே லப்த்வா ஜகதிதம் அனங்கோ விஜயத்தேம்பர். உன் கண் பார்வையினுடைய அந்த ஓரக்கண்ல இருந்து கட்டாட்சத்திலிருந்து ஒரு 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 உன்னுடைய கட்டாட்சத்தை அடைஞ்சதுனால அம்மா அந்த மன்மதன் வந்து இந்த உலகத்தையே ஜெயிச்சு விடுறான் பத்தியோ இல்லையோ, ஒண்டி ஆளா இருந்துண்டு அப்படின்பா. அவரு அவனுக்கு வந்து எதுவுமே அவனுடைய வசம் இல்லைங்கிறது கிடையாது. அநாயத்தம்
அகர்த்தவியம், இதை அகர்த்தவியம். செய்யக்கூடாது செய்யலாம் அப்படிங்கிற ரூல்ஸே அவனுக்கு கிடையாது. ஆமா, செய்யக்கூடாதது என்று ஜெகத்தில் சர்வதா ஒன்றுமே இல்லை. போர்மா அவனோட டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இந்த ஒரு லைன் போறோங்கிற மன்மதனை கேட்டா. போதும் துர் துர் உபபாதேஷு துருபபாதேஷு. அபி அர்த்தேஷு அயம் அவஜ்ஞா விசரதி. துர் உபபாதேஷு, கெட்ட வழியில இல்ல, உபபாதேஷு. உபபாதேஷுங்கிறச்சு ஒரு துர் உபபாதேஷு பண்றதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய துஷ்கரேஷு அர்த்தேஷு விஷயேஷு கஷ்டமா, ஏதாவது செய்யறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய காரியங்களில் அவஜ்ஞையா விசரதி, இவன் வந்து ஒரு ஒரு அனாயாசமா அவன் வந்து பிரவர்த்திக்கிறான். மனோபவன் மன்மதன், அவனுக்கு வந்து துர்கடம் துஷ்கரம்ங்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்ல கூட அவஜ்ஞையான ஒரு ஹேலையா ஒரு ஒரு லீலையா அவன் மாட்டுக்கு விளையாட்டா யோசிச்சுட்டு, அதாவது அவஜ்ஞா ஆக்சுவலி என்னன்னா இக்னோர் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ ஹி இக்னோர்ஸ் தி டிஃபிகல்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் அட் ஹேண்ட் அண்ட் ப்ரொசீட்ஸ் வெரி ஈஸிலி. நாயம் न अयं केनापि प्रतिकूलयितुं शक्यते, न अयं अवनै केनापि एवरानिनालुं प्रतिकूलयितुं, अवनै वंदु தடுப்பதற்கு अक्षप பண்ணும்படியாக தடுப்பதற்கு முடியாது. கேனாபி प्रतिकूलयितुं. பிரதிகூலம் அனுகூலம்னா அவனுக்கு அனுகூலம், அதாவது அவனுக்கு அனுகூலமா இருக்க முடியும் அவ்வளவுதானே தவிர அவனை வந்து எதிர்த்து நின்று சண்டை போட முடியாதுன்னு அர்த்தம். அப்படி. ஆமா, ஓகே ஓகே ஓகே. யாருமேங்கிறச்சு எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு தன்னுடைய வசத்துல வந்து இந்திரியங்களை வச்சுட்டு இருந்தாலும் இவனை தடுக்கிறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஆமா, அவனுக்கு அவன் செய்யற காரியத்துக்கு எதிர்காரியம் செய்ய முடியாது, பதில் கொடுக்க முடியாது. ஆமா காவா கணனா சச்சேத்தனேஷு, என்ன வந்து சச்சேத்தனேஷு நல்ல புத்தி புத்தியில் என்ன, தட் இஸ் நாட் அட் ஆல் கவுண்டட். இது வந்து காவா கணனா சச்சேதனேஷுங்கிறச்சே யாராலையுமே முடியாதுங்கிறச்சே காவா கணனா சச்சேதனேஷுன்னுட்டு அழுத்ததோட சேர்த்துக்கணும் நீங்க. அபகத சேதானி அபி சங்கடயிதும் அலம். அபகத சங்கடயிதும் அலம். ஓ, ஆமா, அப்படி. சோ காவா சேத்தனம் கணனா சச்சேதன். உடையவள சேத்தனத்துவ உடையவர்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கிறவளை பத்தி நான் என்ன சொல்றது, கான்சியஸ்னஸ் இல்லாத அவளே அவளாலேயே தடுக்க முடியாது. சி கேனாபி பிரதிகூலயிதும் ந சக்யதே, யாராலையுமே அவனை வந்து எதிர்நோக்கி நிற்க முடியாது. காவாகணனா சச்சேதனேஷு அபகத சேத்தனேஷு இதி. இங்க வந்து கான்சியஸ்னஸோட இருக்கிறவனை பத்தி என்ன பெருசா நான் வந்து தனியா அவனை கணக்குல இடணுமா என்ன, செப்பரேட்டா நான் அவனை யோசிக்கணுங்கிறது அவசியம் இல்ல. அபகத சேதனானி அபி சங்கடயிதும் அலம், அவளை கூட சரிப்படுத்துறதுங்கிறது கஷ்டம். இப்ப இவனை புண்டரீகனை பொறுத்தவரையில் அவன் அபகத சேதனன் தானே, அவனுக்கு வந்து இது கிடையாது, ஜட வஸ்துவா இருக்கிறவாளையே வந்து அவன் என்ன சொல்றாங்க, எப்படி உட்கார்றது இது? அபகத சேத்தனானி எப்படி சங்கடயித்தும் அலம்னாக்கா, சமர்த்தகான்னு ஒருத்தனுக்கு அர்த்தம். வந்து பிரம்மத்துல இருக்கா. அபகத சேதனானி அபி ஜடமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் சங்கடயித்தும் அலம், இவன் சமர்த்தன். மன்மதனை பத்தி சொல்றான். சோ சேதனத்துவம் இல்லாத ஒரு ஜட வஸ்துக்களையே அவன் சேர்த்து வைக்கிறதுல அவன் பெரிய ஒரு அவன் சமர்த்தனா வந்து இருக்கும் சமயத்தில் எழுதும்போது கான்சியஸ்னஸ் இருக்கிற பீப்புளுக்கு ஈஸியா முடியும். அதாவது ரியாக்ஷனே வந்து இல்லாதவாளையே அவன் வந்து ஹி கேன் டூ வாட் ஹி வாண்ட்ஸ் டு டூ, ரியாக்ஷன் உள்ளவாளை கேட்கணுமான்னு கேட்கிறார். ரைட். இப்போ இத்தனை நாள் வந்து புண்டரீகனோட லைஃப பார்த்தா ஹி இஸ் அ பர்சன் ஹூ வில் நாட் பி அஃபெக்டட் பை ஆல் தீஸ்ங்கிற மாதிரி தானே ஒரு மாடல் ஸ்டூடெண்டா இவெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்பேற்பட்டவனையே வந்து ஒரு உலுக்கு உலுக்கிட்டானே என்ன மந்தமந்தன். அப்போ கான்சியஸ்னஸோட இந்த உலகத்துல பழக்கிறவாளை என்ன பண்றதுங்கிறான். அப்பிரஸ்துத பிரசம்சா இந்த இடத்துல என்ன என்ன லாங்குவேஜ் மாடா,
यद् यस्मै रोचते कुमुदिनी अपि दिनकर कर अनुरागिनी भवति இப்போ அவன் என்ன சொல்றான் அந்த ஜஸ்டிபிகேஷனுக்கு அபகத சேதனம்னு நம்ம எடுத்துட்டா மாதிரி ஒரு ஜடமாக இருக்கக்கூடியவன் ஹூ இஸ் நாட் எக்ஸ்போஸ் டு விஷயங்கள்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுட்டோம் பாணனோட ஒரு வழிபடி அவர் என்ன சொல்றாருன்னா நிஜமாவே ஜடவஸ்துக்களையே அவர் சேர்த்து விடுறாருங்கிறார் அதாவது சேத்தனத்துவம் சுத்தமா இல்லாத வஸ்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் அல்லிப்பூர் உங்களுக்கு சந்திரன் ஒரு அல்லிப்பூ இவைகளுக்கே ஒரு சேத்தனத்துவம் இல்லாத வஸ்துக்களுக்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றதுங்கிறோம் நாயம் கேனாபி பிரதிகூலயித்தும் சக்கியதே இவனை வந்து யாருமே மனோ மன்மதனை வந்து யாரும் எதிர்க்க முடியாது காவாகணனா சச்சேத்தனேஷு அபகத சேதான்யபி சங்கடயித்தும் அலம் இவன் வந்து ஜடவஸ்துக்களையே சேர்க்கறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறச்சே இவனுக்கு வந்து காவாகணனா சச்சேத்தனேஷு சேத்தனத்துவத்தோட இருக்கக்கூடிய ஜந்துக்களை பத்தி என்னன்னு சொல்றது அந்த ஜடவஸ்துக்களை எப்படி சேர்த்து வைக்கிறாங்கிறதுக்கு அடுத்த ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்றார் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் குமுதினி அப்படி தினகர கர அனுராகினி பவதி எது எஸ்மை ரோச்சத்தே எதில் வந்து ரோச்சத்தே சதுர்த்தி தானே எவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படிங்கறதுல வந்து சேர்க்கறதுல ரோச்சத்தை குமுதினி அப்பி தினகர கர அனுராகினி பவதி குமுதினி அப்பி அல்லிப்பூவும் இது வந்து எது யஸ்மை இல்ல எதி அஸ்மை ரோச்சத்தை தர்ஹி ததா குமுதினி அப்பி தினகர கர அனுராகினி பவதி எதி அஸ்மை ஒருவேளை அஸ்மை ரோச்சத்தை ஒருவேளை மன்மதனுக்கு ஆசைப்பட்டான் என்றால் குமுதினி அப்பி அல்லிப்பூவும் தினகர கர அனுராகினி பவதி அல்லிப்பூவும் சூரியனுடைய கர ஒளி ஒளியினுடைய கதிர்களினுடைய அனுராகினி லவ்வராக போய்விடும் அதாவது யூஸ்வலி வந்து சந்திரனுக்கும் அல்லிப்பூவுக்கும் தான் வந்து சம்பந்தம் இருக்கும் இல்லையா ஆனா இங்க வந்து மன்மதன் யோசிச்சான்னா இந்த அல்லிப்பூ வந்து சூரியனோட ஒரு பிரியையா கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறான் ஆமா உல்டாவா செய்யறதுக்கு அவனால முடியும் அவனால முடியும் இல்லையா என்ன ராவணன் வந்து ஸ்ரீ ராமன் வந்து சீத்தையை ஆசைப்படணும் சீத்தைக்கு வந்து ராமனிடத்துல ஆசை இருக்கணும் ராவணன் ஏன் நடுவுல பூந்தான் மன்மதனோட விளையாட்டு கமலினி அப்பி சசி கர துவேஷம் முஞ்சதி கமலின் தாமரைப்பூவும் சசி கர துவேஷம் முஞ்சதி சந்திரனுடைய கோபத்தை தூண்டுகிறது தூண்டுகிறது இல்ல இங்க சசிகர துவேஷம் சந்திரனுடைய துவேஷத்தை உஜ்ஜதி விடுகிறது சந்திரனோட அதுக்கு துவேஷம் தானே ஏன்னா தாமரைப்பூ வந்து சூரியனோட கைப்பட்டுதான் அது வந்து விகாசம் அடையும் இங்க வந்து சந்திரனோட கைப்பட்டா அது மூடின்றும்னு பேரு சந்திரோதயத்துல அந்த ஒரு துவேஷத்தை கூட அது விட்டுடும் மன்மதன் நினைச்சான்னா எதி அஸ்மை ரோச்சதே தருகி உஜ்ஜதி உஜ்ஜதி நாட் உஞ்சதி உஜ்ஜதி நிஷா அப்பி வாசரேன சக மிஸ்ரதாம் ஏத்தி நிஷா அப்பி இரவும் வாசரேன சக மிஸ்ரதாம் ஏத்தி மிஸ்ரதாம்னா மேலன மேலன தாம் சேர்க்கையானது அடைகிறது எது நாள் பொழுது பொழுது நேரத்தை அதாவது டேட்டாயத்தோட நைட் டைம் வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துரும் அந்த இதுல பாணினி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் அதாவது சந்தியா காலம் வந்து என்ன அவ ரெண்டு பேருக்கும் மேலனம் நிஷா டயத்துக்கும் பகல் நேரத்துக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது ரெண்டும் சேரவே சேர முடியாது ஆனாலும் அதை கூட சேர்க்க வச்சுடுவான் எதி அஸ்மை ரோசதே
இவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவன் அதை சேர்த்துருவான். நிஷாபி வாசரேன சக மிஸ்ரதாம் ஏதி. அதுக்கப்புறம் ஜோத்ஸ்னா அபி ஜோத்ஸ்னா அபி அந்தகாரம் அனுவர்த்தத்தை. ஜோத்ஸ்னா சந்திர ஒளியானதும் அந்தகாரம் இருட்டை அனுவர்த்தத்தை பின்தொடரும். கிம் வா தஸ்ய துஸ் துஸ்ஸாதம் அப்பறம் தஸ்ய அந்த மன்மதனுடைய துஸ்ஸாதம் செய்ய முடியாதது அப்பறம் துஸ்ஸாதம் வேறு எதைதான் அவனால் செய்ய முடியாது. அவனுக்கு வந்து எல்லாமே எதை வேணாலும் அவனால சாதிக்க முடியும். ஏவம் விதக ஏன அயம் அகாக காம்பீரிய அகாக காம்பீரிய சாகரஹ திருணவத்து திருண திருணவத் மன்மதனினால் அயம் அகாக காம்பீர்ய அகாத ஆழமான அகாத காம்பீரியம் அகலமான சாகர கடலினுடைய கடலை திருணவத்து புல்லை போல் புல்லை போன்று லகுதாம் ரொம்ப ஒரு சிறியதாக அல்பமாக உபநீதக அழைத்து அழைத்து செல்கிறான். இல்ல இல்ல உபநீதகானா அடைந்தது. ஒரு பெரிய சமுத்திரம் கூட ஒரு சின்ன புல்லு மாதிரி வந்து ஆயிடுறது அப்படிங்கிறார். இல்ல இல்ல ரொம்ப லகுனா நிசாரம்னு அர்த்தம். இப்பேற்பட்ட அகாத காம்பீரிய சாகரஹா, ஒரு அகாத ஆழமான கம்பீரமான ஒரு சமுத்திர மாதிரி இருக்கக்கூடிய இவனை இந்த புண்டரீகனை அது ரூபகாலங்காரம் இந்த சாகரத்தை இந்த வந்து சமுத்திரத்தை வந்து ஒரு திருணவத்து லகுதாம் ஒரு சாரமே இல்லாத காம்பீரியமே இல்லாத ஒரு புல் மாதிரி ஆக்கிப்டானே இந்த மன்மதன் இந்த புண்டரீகனை. அதனால கிம்வா துஸ்சாத்தியம் துஷ்கரம்னு நம்ம வந்து அதோட சேர்த்துன்றணும். கிம்வா தஸ்ய துஸ்சாத்தியம் அபரம் அபரம் க்வ தத் தபஹ பிரதீகாரம்னா பதில் செயல் செய்ய முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய இயம் இந்த ஆபத்து உபஸ்திதா இந்த மாதிரி ஒரு கெட்ட நிலைமையானது வந்து நிக்கிறதே அதுக்கு வந்து ஒரு பதில் செய்ய முடியாதபடிக்கு ஒரு ஒரு நிலைமை வந்துருத்துவனுக்கு ஆபது உபஸ்திதா. ஓகே கிம் இதானிம் கர்த்தவியம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும். கிம் வா சேஷ்டி தேவ்யம் என்ன வந்து காரியத்தை நான் செய்ய வேண்டும். கர்த்தவியம் சேஷ்டித்தவியமும் வந்து டிஃபரெண்ட் ஆமா டிஃபரெண்டே இல்ல சேஷ்டித்தவியம் எல்லாம் அதேதான். கர்த்தவியம் சேஷ்டித்தவியம் ரெண்டும் வந்து என்ன செய்ய வேண்டிய விஷயம். இப்போ சேஷ்டித்தவியம்னா என்னால என்ன பண்ண முடியும் ரெண்டுவா எடுத்துக்க முடியாதது. இங்க வந்து புனரொக்த தோஷம்ங்கிறது அந்த விஷாதம் வர்றச்சே நீங்க வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். ஐயோ நான் என்ன செய்யறது நான் என்ன செய்யறது அப்படின்னு ரெண்டு தடவை நம்ம சொல்ல மாட்டோமா ஒரு துக்கத்துல இருக்கிறச்சே சொல்லலாம் அந்த மாதிரி தவிக்கிறத காமிக்கிற மாதிரி. ஆமா காம் திசாம் கந்தவியம் எந்த திசையை நோக்கி நான் செல்ல வேண்டும். கிம் சரணம் யாரை நான் அடைக்கலமாக அடைய முடியும். கோவா உபாயக வேறு என்ன வழி. கஹ சகாயக எனக்கு யார் உதவுவார். கஹ பிரகாரக என்ன வழி. கா யுக்திஹி எந்த பிரகாரக வழி. யுக்திஹினா வாட் இஸ் தி ட்ரிக் ட்ரிக் ஐடியா என்ன வந்து பிளான் நான் செய்ய வேண்டும். கஹ சமாஸ்ரயக யாரை நான் அடைக்கலமாக அடைய வேண்டன. ஆமா அதேதான் யாரை பிடிப்பேன் அவலம்பனம் எனக்கு என்ன. ஏன அஸ்ய
அசவஹ சந்தாரியந்தே ஏன யவனினால் இல்ல, எதை அஸ்தி செய்தால் அசவஹ. இந்த முன்னாடி எதை செய்தால் இவனுடைய பிராணன்கள் தரிக்குமாறு இருக்கும், பிராணன் போகாதபடிக்கு நான் எப்படி இருக்கும் என்னால ரட்சிக்க முடியும்? ஏன எந்த ஒரு காரியத்தினால் அஸ்ய புண்டரீகனுடைய அசவக உயிரானது சந்தாரியன்ட்டு அதை வந்து ஹோல்டு பண்ண முடியும் ஆமா இல்லையா? ஆமா. கேனவா கௌஷலேன கதம் அயா இல்ல கதமயா கத கதம் கதமயாவா கதமயா யுக்தியா, கதமஹா, கதமயா எந்த மயாவா யுக்தி, யுக்தியா? எத்தனாவது யுக்தி? கேனவா கௌசலேன வேற எந்த ஒரு குஷலசிய பாவக இல்லையா இல்லை, இதை ஃபுல்லாக கௌசலேனன்ட்ட. படிச்சிருங்கோ, அப்போதான் அந்த இது புரிஞ்சிடும், அந்த சென்டென்ஸ் முடிச்சிருங்கோ. கதமயா வா யுக்தயா கதரேன வா பிரகாரேன கேன கேன வா அவஷ்டம்பேன வஷ்டம் அவஷ்டம்பேன கேன வா அவஷ்டம்பேன கயா வா பிரஜ்ஞயா கதம் கதமேன வா சமாஸ்வாசனேன அயம் ஜீவேத் இதி ஏதே ச அந்யே ச மே விஷன்ன ஹிருதயஸ்ய சங்கல்பாஹா பிராது உராசன் பிராதுராசன். பிராதுராசன் சங்கல்பாஹா பிராதுராசன் என்று ஒரு ஒரு சத்தியத்தை செய்து கொண்டேன், இல் ஒரு முடிவு எடுத்துக் கொண்டேன். பலவிதமான எண்ணங்கள் என்னுடைய கஷ்டப்படும் ஹிருதயத்தில் உதித்தன. மே விஷண்ண ஹிருதயஸ்ய மே துக்கப்படும் ஹிருதயத்தை கொண்ட மே எனக்கு ஏதே அந்யேச்ச சங்கல்பாக, இந்தவாறு பலவாறு வேறு விதமான சங்கல்பங்கள்னா விதர்க்கம், டைலமா, பலவிதமான எண்ணங்கள் பிராதுராசன்னு என்னுடைய மனதில் உதித்தன. என்ன மாதிரி? கேனவா அயம் ஜீவேத், கேனவா கௌசலேன அயம் ஜீவேத். எந்த ஒரு எக்ஸ்பர்டீஸை வச்சுட்டா யூஸ் பண்ணா அந்த ஒரு எக்ஸ்பர்டீஸ்னால இவன் வந்து உயிரோட இருப்பான். கதமயா யுக்தியா, எந்த எத்தனாவது யுக்தியை உபயோகப்படுத்தணும்? கதரேன பிரகாரேன, எந்த முறையை கையாள வேண்டும்? கேனவா அவஷ்டம்பேன, எந்த உபாயத்தை வைத்துக்கொண்டு? அல்லது கயாவா பிரக்ஞையா, எந்த புத்தியினால ஆர் எந்த இன்டெலிஜென்ட் தாட்டை வச்சுட்டு எந்த நான் பண்ண முடியும்? கதமேனவா சமாஸ்வாசனேன, இத்தனை நேரம் வந்து ஆஸ்வாசப்படுத்தின எந்த ஒரு சாந்த்வன முறையை வச்சுட்டு நான் இவனை வந்து நான் உயிர்ப்பிக்க முடியும், உயிரை இவன் தரிக்கும்படியாக நான் செய்ய முடியும், ஆர் பிராணத்தை ரட்சிக்க முடியும், அப்படிங்கிற பலவிதமான தாட்ஸ் அவன் மனசுல ஓடிட்டு இருந்தது.